வெல்கம் டு தினமொரு சமையல். இன்னைக்கு நான் வந்து எங்க வீட்டுல இருக்க குக்வேர் கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க வாங்க, இந்த இதெல்லாம் எங்கெங்க வாங்கினேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பாக்கலாம். இது வந்து என்னோட 2 லிட்டர் குக்கர். இது வந்து எனக்கு கூட்டு பொரியல் ஒரு கிளாஸ் அரிசி இதெல்லாம் வச்சுக்க வசதியா இருக்கும். இது வந்து 4.5 லிட்டரு. இது ஆனந்தா குக்கர். இது வந்து நான் பெரம்பூர்ல ரேவதி ஸ்டோர்ல வாங்கினேன். இது வந்து 1800 ரூபா. இது எனக்கு வந்து நல்லா அழகா யூஸ் ஆகும். இது வந்து 5.5 லிட்டர் குக்கர். இது இதுல நான் பிரியாணி இதெல்லாம் உங்களுக்கு வீடியோல பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஷூட்டுக்காக நான் வாங்கின இட்லி பாத்திரம். இது பிங்க் கலரா இருக்கிறதுனால அழகா இருக்கு அப்படின்னுட்டு இந்த இட்லி பாத்திரத்தை வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து சூர்யா குக்கர். இது வந்து 4 லிட்டர். இது இப்ப நான் புதுசா ஷூட்டுக்காக வாங்கினேன். இது வந்து கிளி பச்சை கலரு, அழகா இருக்கும் ஷூட்டுக்காக இது வாங்கியிருக்கேன். இது வந்து பட்டர்ஃபிளைல வந்து 3 லிட்டர் குக்கர். இது இதுல பண்ணா அடிபிடிக்காம நல்லா இருக்கு, கழுவுறதுக்கும் ஈஸியா இருக்கு இந்த பாத்திரம். இது வந்து பிரஸ்டீஜ்ல 3.5 லிட்டர் குக்கர். இது வந்து நான் வந்து பெரம்பூர்ல இருக்க பாண்டியன் ஸ்டோர்ல வாங்கினேன். இது வந்து ஒண்டர் ஷேப்ல உள்ளது. இது வந்து நான் பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுல வந்து நான் வந்து பிரியாணி குழம்பு வகைகள் எல்லாமே செய்வேன். இது சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், கழுவுறதும் ஈஸியா இருக்கும். இது நான் 2 வருஷமா யூஸ் பண்றேன். இது வந்து பெரிய சைஸ். இதுல நான் இதுல வந்து பிரியாணி குழம்பு செய்வேன். இதுல வந்து கூட்டு பொரியல் இதெல்லாம் செய்ய வசதியா இருக்கும். இது மீடியம். இது வந்து சின்ன சைஸ். இதுல வந்து கொஞ்சமா வைக்கிற பொரியல் கூட்டு எல்லாம் பண்ணலாம். இதுல ரசம் தாளிக்கலாம். இதுல வந்து நான் நிறைய வீடியோ இதுல சமைச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து நல்லா இருக்கும் யூஸ் பண்ண. இதுல வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கைப்பிடி வந்து நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது கைப்பிடி தொட்டா சுடாது. இது வந்து கைப்பிடி வந்து சுடும், அதனால இதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணணும். இதுவும் வந்து ஒண்டர் செஃப்ல நான் வாங்கினது. இதுவும் வந்து நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து கடாயி. இது வந்து செராமிக். இது இதுல வந்து எது சமைச்சாலும் கழுவுறது ரொம்ப ஈஸி. இதுல ஒட்டாம வரும். நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு தொலைச்சிட்டா கூட இதுல எல்லாமே போயிடும். இது கடாய் லிட்டோட வருது. இந்த ஒரு லிட்டு தான் இந்த பேனுக்கும். இந்த பேன்ல வந்து நம்ம எல்லாமே சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து தோசைக்கல் செட்டு வரும். ஆனா அந்த தோசைக்கல் வந்து தோசைலாம் ஊட்டினா ஒட்டுது, அதனால அதை நாங்க யூஸ் பண்றது இல்லை, எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஹார்ட் அனடைஸ்டுன்ற மெட்டலு. இதுல வந்து நம்ம சமைக்கும் போது ஒட்டாது. நான்ஸ்டிக் நம்ம வந்து சமைக்கும் போது அந்த இதெல்லாம் பேந்துட்டு வரும். இது நீங்க எந்த கரண்டி போட்டாலும் இதுல வந்து இந்த கோட்டிங் போகாது, நல்லா இருக்கும். இது ஒரு பேன். இது வந்து நான் உங்களுக்கு நிறைய சமையல பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து பால் காய்க்கிறது, ஷூட்டிங்க்கு வந்து வெள்ளப்பாகு கொஞ்சமா ஏதாவது செய்யறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இதே மெட்டல்ல உள்ள கடாய் தான். இதுல முந்திரி திராட்சை வறுக்கிறது, பொரிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த பாத்திரமும் இண்டக்ஷன்லயும் வைக்கலாம். இது வந்து நல்லா கனமா இருக்கு. இது நான் வந்து பெரம்பூர்ல பாண்டியன் ஸ்டோர்ல வாங்கினேன். இதுல வந்து பால் காய்க்க வெள்ளப்பாகு எல்லாத்துக்குமே இது நல்லா ஈஸியா இருக்கும், ஒட்டாம இருக்கும். ஒட்டாம இருக்க பொருள் எல்லாம் நம்ம இதுல பண்ணலாம். இது ஷூட்டிங்காக. இந்த தோசைக்கல் இதுவும் அதே மெட்டல் தான். இதுல வந்து சப்பாத்தி ரோட்டி இதெல்லாம் செய்யறதுக்காக நான் இதை யூஸ் பண்றேன். இது வந்து இரும்பு கடாயி. இது வந்து மீடியம் சைஸ், இது ஸ்மால் சைஸ். இது ரெண்டுமே இப்ப நான் புதுசா வாங்கி சீசனிங் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இனிமே உங்களுக்கு வீடியோல செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து எண்ணெய் தடவி வச்சா இது வந்து துருப்பிடிக்காம இருக்கும். நம்ம பண்ணும்போது இதை வாஷ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் எல்லாம் தான் நான் உங்களுக்கு வந்து ஷூட்ல வந்து சமைச்சு காமிக்கிறது. இது எல்லாமே நான் சமையலுக்காக பயன்படுத்துறது. இது ஷூட்டுக்காக மட்டும்தான் எடுப்பேன், வீட்டு யூஸ்க்காக நான் இதை எடுக்க மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.